ship travel at a speed 50 km per hour and it sailed for 5 hours. So how much distance has traveled? So the speed kuduttaanga evlo time taken kuduttaanga idoda distance kekkranga. So distance kandupidikkirukku speed into time taken s into s multiplication t. So adoda speed 50 km per hour into time taken 5 hours is equal to multiply pannamna 250 km. So nama distance multiplication pandradhukku idha nama use pannom and then speed and distance traveled we can compute the time taken. Appo speed ayum distance time ayum kuduttaanga na namakku time abindrathu therinjikkanum adukku nama enna formula use pandradhana s is equal to d by t la namakku theviyanadhu time. So t is equal to d by speed adha distance traveled by speed. இப்போ டைம் டேக்கன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க அண்ட் தென் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டி பை டி பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ டைம் சிக்ஸ் ஹவர்ஸில் எவ்வளோ டைம் டேக்கனில் இந்த பஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ ஒரு டைம் டேக்கன் ஸ்பீடு ஸ்பீட் இஸ் நாட் அ சேம் ஆல் த ஜேர்னிஸ் தட் த ஸ்பீட் இஸ் நாட் யூனிஃபார்ம் த மோஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் அண்ட் இன் த ஜேர்னி தேர் மே பி ஸ்ட்ரெஷ் வேர் த ட்ரெயின் மைட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஜூரிங் த இன்டர்வல் டைம் த ட்ரெயின் வில் பி மூவிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் தட் இஸ் மோஷன்ஸ் இஸ் யூனிஃபார்ம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் டேக்கனில் நம்ம ஸ்பீடை ரீச் ஒரே லெவலில் ரீச் பண்ணி ஒரு மோஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்றதுனா அது யூனிஃபார்ம் மோஷன். அதே ஸ்பீடை கான்ஸ்டன்ட் லெவல்லேருந்து ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் நம்ம ரீச் பண்ணி மாறி மாறி பண்ணும்போது இட்ஸ் அ நாட் அ யூனிஃபார்ம் மோஷன். ஸோ மோஷன்ஸ்க்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் பாத் அண்ட் பேஸ்ட் ஆன் டியூரேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பீடு. இதில் பாத் அப்படின்றத லீனியர் கர்வ் லீனியர் சர்க்குலர் மோஷன் ரொட்டேட்டரி மோஷன் ஆசிலேட்டரி அண்ட் ஜிக்ஸாக். பேஸ்ட் ஆன் டியூரேஷனில் பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன், ஸ்பீடில் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்மில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைம் இன்டர்வெல்ல யூனிஃபார்ம் மோஷன்ஸில் நம்ம மூவ் பண்ணோம்னா டிஸ்டன்ஸில் மூவ் ஆச்சுன்னா இட்ஸ் அ யூனிஃபார்ம் மோஷன். அதே இது அந்த பர்டிகுலர் டேஸில் வந்து ஒரு டைம் டேக்கனில் இல்லை அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லைஃப் டே டு டே லைஃப்பில் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் தான் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் மல்டிபிள் மோஷன்ஸ், இப்போ ஒரு பைசைக்கிள் லுக் அட் த பைசைக்கிள் இன் அ பிக்சர் வாட் டைப் ஆஃப் மோஷன்ஸ் த வீல் பர்ஃபார்ம் அண்ட் வாட் டைப் ஆஃப் மோஷன் டஸ் நாட் சைக்கிள் டோட்டல் பர்ஃபார்ம். ஸோ என்னென்ன மோஷன்ஸ் நடக்குது, ஸோ இதை லீனியர் மோஷன் இந்த சைக்கிள் வந்து ஒரு நேராக மூவ் ஆகுது அது லீனியர் மோஷன், பட் இந்த வீல் என்ன செய்யுது ரொட்டேட்டர் ஆகுது அப்போ ரொட்டேட்டரி மோஷன். ஸோ மல்டிபிள் மோஷன் ஒரே டைப் ஆஃப் எக்ஸாம்பிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ரெண்டு மூணு ஆட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ மல்டிபிள் மோஷன். ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு சீவிங் மிஷின் மோஷன்ஸ் ஆஃப் நீடில் என்ன செய்யுது பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்ரி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீடில் வந்து மூவ் ஆகுது அண்ட் மோஷன்ஸ் ஆன் த வீல் வீல் என்ன செய்யும் ரொட்டேட்டரி மோஷன்ஸ் அண்ட் மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட் அப்படின்றது ஆசிலேட்ரி நம்ம வந்து கீழே அந்த ஃபுட் ரெஸ்ட் நம்ம கால் வச்சு பெடல் போடுற அந்த இடத்துல என்ன ஒரு ஆசிலேட்ரி மேலேயும் கீழேயும் ஒரு டைம் டேக்கனில் நம்ம மூவ் பண்ணுவோம் அது ஆசிலேட்டரி மோஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோபோட் டைப்ஸ், இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.